வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த காணொலி மூலமாக உங்களோடு பேசுவதில் எனக்கு சந்தோஷம். அதே சமயம் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராவது பார்ப்பீங்கன்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. குறைஞ்சது இந்த வீடியோ ஒரு 1000 பேருக்கிட்டையாச்சும் போய் சேரும்னு நான் நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இப்போல்லாம் அடிக்கடி டிவியில் நியூஸ் பார்க்க ஆரம்பித்தாலே பெண் பிள்ளைகள் பாலியல் ரீதியான தொலையை அனுபவிக்கிறத தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. நிறைய தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதாவது கோவை, கரூர், இப்போ திண்டுக்கல்லில் கூட, இப்போது சென்னையில், இப்படி லிஸ்ட்டு வந்து பெருசாக போயிட்டே இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பல காரணங்களை சொல்கிறாங்க. என்னால் அதை எப்படி இதெல்லாம் ஃபுல்லாக சொல்ல முடியாது இல்லையா, ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஆனால் இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கும்பொழுது அவங்களுடைய ஆதங்கத்தில் சில வார்த்தைகளை சொல்கிறத என்னால் கவனிக்க முடியுது. அதில் அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தப்பு பண்ணுறவங்கள நல்லா தண்டிக்கணும், அதாவது அரப் கண்ட்ரிஸ் இப்படிப்பட்ட குற்றங்களுக்கெல்லாம் தண்டனைகள் கொடுக்குறாங்க, பொது வழியில் வச்சு தண்டிக்கிறாங்க, இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் நம்முடைய ஊர்லேயும் இந்த மாதிரி சட்டங்களை வலுவாக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ், சட்டங்களை வலுவாக்குறது நல்லது தான். இப்படிப்பட்ட தப்பை பண்ணக்கூடியவங்களை தண்டிக்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு காரியம்தான். இப்போது தண்டனை கொடுக்கறதுனால இது குற்றம் மாறிடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கலாம். தண்டனை கொடுக்கப்படக்கூடிய இடத்துல கூட, எப்படி இவ்வளோ கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல கூட இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளால் அதை பார்க்க முடியுது. ஒருவேளை நம்முடைய ஊர் மீடியாக்கள் இதை காட்டாமல் இருக்கலாம், பட் ஆனால் அவங்கவுங்க ஊரில் இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய தண்டனைகளை வச்சுருக்கிறாங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்போது தண்டனை இதுக்கான ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, தண்டனை கொடுக்கறது நல்லது தான், பட் ஆனால் தண்டனை தான் இதுக்கான தீர்வுன்றது கிடையாது. அப்போ இதை நாம் சரி பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணுறது? சிலர் சொல்கிறாங்க இதை வந்து எஜுகேட் பண்ணணும். எஜுகேட் பண்ணணும்னு சொன்னாக்கா இந்த பாலின கல்வியை கற்றுக் கொடுக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. எஸ், பாலின கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். சரி, இப்போ இந்த கல்வியை யார் கற்றுக் கொடுக்குறன்றது தான் கேள்வியே. இப்போ யார் சொல்லி கொடுக்கறது? இதை தண்டனை கொடுக்கலான்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இதை வந்து வெளிப்படையாக பேசி பிள்ளைகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இப்போது இந்த விழிப்புணர்வை யார் ஏற்படுத்த முடியும்? ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுக்கலாமா, இல்லை இதை வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்து முன் வந்து இதை சொல்லிக் கொடுக்கலாமா, இல்லை ஏதாவது ஒரு என்ஜிஓ சேர்த்து இதை பண்ணலாமா? அப்படிலாம் பார்த்தா அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனாலும் இந்த குற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதுவரைக்கும் வந்த தலைமுறைகள் ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இப்போ நமக்கு இந்த ஐடியா வந்துருச்சு, நமக்கு இந்த நாலேஜ் வந்துருச்சு. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அது பெண் பிள்ளையானாலும் சரி ஆண் பிள்ளையானாலும் சரி, அவங்களுக்கு இதை பற்றின அறிவை நம்ம கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். நம்ம கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால் நாளைக்கு இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்கவுங்களுடைய அந்த பாலினம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு சரியாக புரிய வைக்கலன்னு சொன்னால், நம்மளால் இந்த இனி வரப்போகிற சந்ததிங்களை நம்மளால் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த எஜுகேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? ஸ்கூல்ஸ் இல்லை, இன்ஸ்டியூட்ஸ் இல்லை, இது உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கணும். அவங்கவுங்க தனிப்பட்ட பிள்ளைகளோடு கூட பேசும்பொழுது நீங்கள் அதை சொல்லி கொடுக்கணும். நீங்கள் அதை அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். இன்றைக்கி குட் டச் பேட் டச் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம். அப்போ அடுத்து யாரை நம்பணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய நியூஸ் போச்சு. ஒரு ஸ்கூல் வாத்தியாரே வந்து இது போல் பெண்ணை வந்து தன்னுடைய கூட கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்து தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, இப்படி அந்த பொண்ணு அவர் கூட பேசியிருக்கிறா, அவரும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறா, அப்படி ரிலேஷன்ஷிப் பில்டாயிருக்கு. அப்போது நாம் நம்ம பிள்ளைங்களை சரியாக கவனிக்கிறோமா? அதை நல்லா கவனிக்கணும். பிள்ளைங்களை சரியாக கவனிப்போம் ஆனாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளால் தவிர்க்க முடியும் நான் நம்புகிறேன். இது என்னுடைய ஒப்பீனியன். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஆமாம் உடன்பாடு இருக்குன்னு சொன்னாக்கா, தயவு செஞ்சு நீங்களும் என்ன பண்ணுங்கள், இதை ப்ரொமோட் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக் கொடுக்கலன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்க எங்கேயும் போய் கற்றுக்க மாட்டாங்க.
ஃப்ரீடம்னு சொன்னாக்கா அது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு பேர் ஃப்ரீடம் இல்லை, சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு. ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி அவங்க அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சுய ஒழுக்கம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி வரப்போகிற ஜென்ரேஷன்ஸு நல்லா இருப்பாங்க. இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட எப்படி யார் பேசணுன்றத. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த குற்றங்கள் எல்லாம் குறையும். ஸோ அதனால் யார் சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் யாராவது சொல்லி தருவாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.